please subscribe and don't forget to to press the bell icon to get notified whenever we upload a new video. இட்லியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் ஆறுகளில் வெள்ளம் ஊருக்குள் புகுந்தது இட்லியின் வடக்கு பகுதியான பர்மா நகரில் இரவு பகலாக கனமழை கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக பர்மா மற்றும் என்சா ஆறுகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி பெருக்கெடுத்து ஓடியது கரைகளை உடைத்துக் கொண்டு வெளியேறிய வெள்ள நீர் கொலர்னோ எமிலியா ரமாங்னா ஆகிய மிதக்க வைத்தது குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்தனர் சாலைகள் கண்ணுக்கு தெரியாதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் ஹெலிகாப்டர் மற்றும் ரப்பர் படகுகள் மூலம் தண்ணீரில் தத்தளித்தவர்களை பத்திரமாக மீட்டனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வெள்ளம் பாதித்த பகுதிகளிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனா் உடுமலை சங்கர் ஆணவ கொலை வழக்கில் கவுசல்யாவின் தந்தை உள்பட ஆறு பேருக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து திருப்பூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது நாட்டையே உலுக்கிய இந்த காட்சிகள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் பதிவானவை சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார் என்ற ஒரே காரணத்திற்காக நடு ரோட்டில் பட்ட பகலில் வைத்து வெட்டி கொலை செய்யப்பட்டார் இருபத்தி இரண்டு வயது ஷங்கர் அதிர்ஷ்டவசமாக சங்கரின் பத்தொன்பது வயது மனைவி கௌசல்யா படுகாயத்துடன் தப்பினார் இந்த கொலையில் பதினோரு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி ஒன்றரை ஆண்டுகள் முடிந்துள்ள நிலையில் வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு வெளியாகியுள்ளது ஷங்கர் ஆணவ கொலை தண்டனை விவரங்களை திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிபதி அலமேலு நடராஜன் அறிவித்துள்ளார் இதன்படி முதல் குற்றவாளியான கௌசல்யாவின் தந்தை சின்னச்சாமி மீதான கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் தூக்கு தண்டனை வழங்கியுள்ளது திருப்பூர் நீதிமன்றம் சங்கர் படுகொலை வழக்கில் இரண்டாவது குற்றவாளியான கௌசல்யாவின் தாய் அன்னலட்சுமி மீது கொலைக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை இதனால் அவர் விடுதலை செய்யப்பட்டார் சங்கர் படுகொலை வழக்கில் மூன்றாவது குற்றவாளியான கௌசல்யாவின் தாய்மாமன் பாண்டித்துறை மீது கொலைக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை இதனால் அவரும் விடுதலை செய்யப்பட்டார் சங்கரின் கொலையில் கூலிப்படையாக செயல்பட்ட நான்காவது குற்றவாளி ஜெகதீசன் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் தூக்கு தண்டனையோடு ஒன்று புள்ளி மூன்று லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கூலிப்படையாக செயல்பட்ட ஐந்தாவது குற்றவாளி மணிகண்டன் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கூலிப்படையாக செயல்பட்ட ஆறாவது குற்றவாளி செல்வக்குமார் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் நீதிமன்றம் அவருக்கும் தூக்கு தண்டனை விதித்துள்ளது கூலிப்படையாக செயல்பட்ட ஏழாவது குற்றவாளி தமிழ்வாணன் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்துள்ளது கூலிப்படையாக செயல்பட்ட எட்டாவது குற்றவாளி மதன் என்கின்ற மைக்கேல் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கும் தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கொலைக்கு உடந்தையாக இருந்த ஒன்பதாவது குற்றவாளி ஸ்டீபன் தன்ராஜ் மீதான குற்றம் நிரூபணமாகியுள்ளதால் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கூலிப்படையாக செயல்பட்ட பத்தாவது குற்றவாளி பிரசன்னா மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்பதால் நீதிமன்றம் அவரை விடுதலை செய்துள்ளது கொலை குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால் பதினோராவது குற்றவாளியான மணிகண்டனுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையை நீதிமன்றம் வழங்கியுள்ளது இந்தியாவிலேயே ஆடவ படுகொலை வழக்கில் முழுமையான தீர்ப்பு வெளியாகியுள்ளது இதுவே முதல் முறை தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழக அரசு கொண்டுவந்த சட்டத்தை எதிர்த்து பீட்டா உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்தது அப்போது ஜல்லிக்கட்டு தொடர்பாக மத்திய அரசுக்கு இணையாக தமிழக அரசு சட்டமியற்ற முடியுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது அப்போது கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என அரசியல் சட்டம் கூறுவதாக தெரிவித்த நீதிபதிகள் ஜல்லிக்கட்டு கலாச்சாரம் என்ற வரம்பிற்குள் வருமா என கேள்வி எழுப்பினர் வரும் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என பீட்ட அமைப்பு விடுத்த கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்தனர் இந்த வழக்கை அரசியல் சாசன அமர்வுக்கு பரிந்துரைத்து தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா ரோஹிண்டன் நரிமன் அமர்வு உத்தரவிட்டது முன்னாள் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜெயந்தி நடராஜனுக்கு எதிராக சிபிஐ பதிவு செய்திருந்த வழக்கு தற்போது வருமான வரித்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது ஜெயந்தி நடராஜனை சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சராக இருந்தபோது இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வனத்துறைக்கு சொந்தமான ஐநூற்றி ஹெக்டேர் நிலம் ஜிந்தால் ஸ்டீல் பவர் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது இந்த ஒதுக்கீட்டின் போது விதிமுறைகள் தளர்த்தப்பட்டதாக புகார் எழுந்தது அனுமதி வழங்கிய ஜெயந்தி நடராஜன் உட்பட பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்த சிபிஐ விசாரணை வரங்களை அடிப்படையாக கொண்டு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்ய முயற்சி செய்தனர் ஆனால் விசாரணையில் வரி ஏய்ப்பு மட்டும் நிறுவனமானதால் தற்போது வழக்கை வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவிற்கு மாற்றியுள்ளனர் ஜெயந்தி நடராஜன் வீட்டில் சீலிட்ட அறையில் வைக்கப்பட்டிருந்த ஆவணங்களை சிபி அதிகாரிகள் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனா் சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு டிடிவி தினகரன் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் உருவானது அதில் இருதரப்பும் கல்வீசி தாக்குதல் ஈடுபட்டதால் அந்த பகுதியே போர்க்களமானது ஆர்கே நகர் தொகுதியில் பாரதிநகர் முருகன் கோவிலெதிரே முன்னாள் அமைச்சர் ரமணா மற்றும் அதிமுகவினர் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த தினகரன் ஆதரவாளர்களுக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றியதில் திடீரென கற்கள் வீசப்பட்டன இரு தரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர் இதனால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது இரு தரப்பினரும் மோதல் குறித்து ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர் இதனிடையே ஆர்கே நகரில் உள்ள கிராஸ் ரோடு வெங்கடேச பெருமாள் கோவிலில் சாமி தரிசனம் செய்து பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி தொண்டர்களுடன் கொண்டாடிய டி டி வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் அடக்குமுறையை கையாண்டால் காவல்துறை நீதிமன்றத்தில் பதில் சொல்லும் நிலைதான் வரும் என்றார் தொண்டர்கள் அடக்குமுறையை தாண்டி வீறு கொண்டு எழுவார்கள் எனவும் டி டி கூறினார் ஆர்கே நகரில் தேர்தல் கண்காணிப்பு அதிகாரிகளை தாக்கியவர்கள் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆர்கே கே நகர் இடைத்தேர்தல் நடக்கும் பாகுசி நகர் கார்பரேஷன் நகர் காலனியில் பணப்பட்டுவாடா நடப்பதாக வந்த தகவலையடுத்து அங்கு சென்ற பறக்கும் படை அதிகாரிகள் இரண்டு பேரை பிடித்து விசாரணை நடத்தினர் அப்போது பணப்பட்டுவாடா நடப்பது உறுதி செய்யப்பட்டது ஆனால் அப்போது திடீரென வந்த நூறு பேர் அதிகாரிகளை தாக்கிவிட்டு பிடித்து வைத்திருந்தவர்களை மீட்டுச் சென்றனர் இந்த சம்பவத்தில் ராஜசேகர் முஜ்பூர் என்ற இரண்டு அதிகாரிகள் படுகாயமடைந்தனர் இது தொடர்பாக நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மீது போலீசார்

சென்னை மெரினா கடற்கரையில் குளிக்கும் மக்கள் அலையில் அடித்து செல்வதை தடுக்க எடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகளை அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழக உள்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் என்பவரின் மகன் ஆகாஷ் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நண்பர்களுடன் மெரினாவுக்கு குளிக்க சென்றபோது அவரை அலை எடுத்து சென்றது இதனையடுத்து மகனை கண்டுபிடித்து தரக்கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி ஹரிகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தாா் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ராஜீவ் சக்தேர் முன்பு ஆஜரான தமிழக உள்துறை செயலாளர் நிரஞ்சன் மாட்டி கடற்கரையில் அபாயகரமான பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள நான்கு கிலோமீட்டர் பகுதியில் பொதுமக்கள் கடலுக்குள் இறங்காமல் தடுக்க காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டிலிருந்து தற்போது வரை நூற்றி அறுபத்தி இரண்டு பேர் அலையில் அடித்து செல்லப்பட்டுள்ளனர் என்றும் அதில் பலரின் உடல்கள் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தார் இதையடுத்து வரும் காலங்களில் இதுபோன்ற உயிரிழப்புகளை தடுக்க எடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகளை அறிக்கையாக தாக்கல் செய்ய உள்துறை செயலாளருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை நான்கு வாரங்களுக்கு தள்ளிவைத்தன நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்லாத ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன தென்காசி அருகே புளியங்குடி பெருநிலையத்தில் போலீசார் ரோந்துபடியில் ஈடுபட்டிருந்தபோது சந்தேகிக்கும்படி சுற்றித் தெரிந்த மூவரை பிடித்து விசாரித்தனர் அப்போது அவர்களிடம் கட்டுக்கட்டாக செல்லாத ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையில் கேரளாவைச் சேர்ந்த ஷஜி சிவகுமார் ஆகியோர் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற புளியங்குடி சிந்தாமணி பகுதியைச் சேர்ந்த முருகனை அணுகியது தெரிய தெரியவந்தது இதையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசாா் அவர்களிடமிருந்து நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை பறிமுதல் செய்தனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் இருவர் உயிரிழந்தனர் சாத்தூர் அருகே எலுமிச்செங்காய் பட்டியில் முனியசாமி என்பவரது பட்டாசு ஆலையில் ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்று பட்டாசு தயாரிப்பு போது உராய்வு ஏற்பட்டு திடீர் தீ விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் ராமச்சந்திரன் மற்றும் ஏழாயிரம் பண்ணை சேர்ந்த பாலமுருகன் ஆகியோர் படுகாயமடைந்தனர் இருவரும் சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் விபத்து குறித்து ஏழாயிரம் பண்ணை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சேலம் மாவட்டம் கிங்கவல்லி அருகே மணல் கொள்ளையை தடுக்கக் கோரி கிராம மக்கள் வட்டாட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் ஆணையம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள சுபதநேதி மற்றும் பொன்னேரி ஏரியில் இரவு நேரங்களில் அனுமதியின்றி மணல் அழுவது தொடர்ந்து வந்தது இதுகுறித்து உரிய தகவல் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அண்மையில் கிராம மக்களே கடத்தல் மணல்களை மீட்டு வருவாய் வருவாய்த்துறையினருக்கு தகவல் அளித்தனர் இருப்பினும் மணல் கொள்ளையர்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்கியதால் ஆணையம்பட்டி கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கெங்கவல்லி வட்டாட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் இனியும் உரிய நடவடிக்கை எடுக்க முன்வராவிட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் சென்னை அடுத்த பூவிரந்தவல்லி அருகே லாரி மீது மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் மாணவர்கள் இரண்டு பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் பாரத் மற்றும் மணிகண்டன் என்ற இருவரும் நஸ்ரத்பேட்டையிலிருந்து பூந்தமல்லி நோக்கி சென்றுள்ளனர் அப்போது முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி திடீரென திரும்பியுள்ளது இதில் நிலைதடுமாறி அவர்கள் லாரியில் மோதி கீழே விழுந்தனர் அப்போது லாரியின் டயர்கள் ஏறியதில் இருவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் இதையடுத்து அங்கு வந்த உறவினர்கள் லாரியின் கண்ணாடியை உடைத்து மறியலில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் மேலும் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர் பண மதிப்பிழப்பு ஜவுளி தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதன் விளைவாக பம்மலை சேர்ந்த தாமோதரன் என்பவர் தனது தாய் மனைவி மகன் மகள் ஆகியோரை கொன்று தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ள சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பம்மலை சேர்ந்தவர் பிரகாஷ் என்கிற தாமோதரன் இவர் பம்மலில் தனது தாய் ரேவதி மனைவி தீபா ஏழு வயது மகன் ரோஷன் நான்கு வயது மகள் மீனாட்சி ஆகியோருடன் வசித்து வந்தார் பம்மலில் பிரகாஷ் கிளாத் ஸ்டோர்ஸ் என்ற ஜவுளி கடையை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்தார் இந்த நிலையில் இன்று காலை ஆறு முப்பது மணி அளவில் தனது மைத்துனர் குமரவேலுக்கு போன் செய்த தாமோதரன் தொழிலில் ஏற்பட்ட கடன் தொல்லையால் தாய் மனைவி குழந்தைகளை கழுத்து கொன்று கொன்றுவிட்டதாகவும் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் கூறிவிட்டு போனை வைத்துவிட்டார் அதிர்ச்சி அடைந்த குமரவேல் தாமோதரன் வீட்டிற்கு விரைந்து சென்றார் மயங்கிய நிலையில் கிடந்த தாமோதரனை மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் கொல்லப்பட்ட நான்கு பேரின் உடல்களும் அங்கு எடுத்துச் செல்லப்பட்டன போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தாமோதரன் எழுதிய இரண்டு கடிதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அதில் தனது மாமனார் பாலகிருஷ்ணன் என்பவருக்கு எழுதிய கடிதத்தில் மதிப்பிழப்பால் தொழிலில் பெரும் நஷ்டம் அடைந்த காரணத்தால் இந்த முடிவை மேற்கொண்டதாக தாமோதரன் தெரிவித்துள்ளார் மேலும் பணம் மதிப்பிழப்பாலும் விலைவாசி உயர்வாலும் நாளுக்கு நாள் கடன் அதிகரித்ததே தவிர தொழில் வளர்ச்சி அடையவில்லை என்றும் பண மதிப்பிழப்பால் மக்கள் பல இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் மாநில அரசு இந்த பிரச்சனையை கண்டுகொள்ளவே இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் நிலைமை இப்படியே நீடித்தால் தன்னை போல் பல குடும்பங்கள் உயிரிழக்கும் சூழல் ஏற்படும் என்றும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் தனது மைத்துனர் குமரவேலுக்கு தாமோதரன் எழுதியுள்ள கடிதத்தில் அவரிடம் தான் பலமுறை கடன் வாங்கியதாகவும் அதை திருப்பி செலுத்த முடியவில்லை என்றும் அதற்காக தன்னை மன்னிக்கும்படியும் அவர் கோரியுள்ளார் இருக்கும்போது தனது குடும்பம் கஷ்டப்பட்டதால் தான் இல்லாத போது என்ன கஷ்டப்படுவார்களோ என்று நினைத்து அவர்களையும் கொன்றுவிட்டதாக கூறியுள்ளார் இது தவிர மற்றொரு தாளில் தனது வங்கி கணக்கு விவரங்கள் வங்கியில் வாங்கிய கடன் நிலுவை விவரங்களை குறிப்பிட்டுள்ளார் தாமோதரனின் இந்த முடிவு அந்த பகுதியில் வசிப்பவர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஊழல் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மக்கள் பிரதிநிதிகளின் வழக்குகளை விரைந்து முடிப்பதற்காக நாடு முழுவதும் பனிரண்டு சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது நாடு முழுவதும் எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீது ஆயிரத்தி ஐநூற்று எண்பத்தி ஒன்று ஊழல் வழக்குகள் நடைபெற்று வருகிறது அந்த வழக்குகள் மீது தீர்ப்பு வராமல் உள்ளதால் அவர்கள் இன்னும் பதவியில் நீடித்து வருகின்றனர் இந்நிலையில் எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான ஊழல் வழக்குகள் குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இதற்கு பதிலளித்துள்ள மத்திய அரசு மக்கள் பிரதிநிதிகள் மீதான ஊழல் வழக்குகளை விரைந்து முடிப்பதற்காக பனிரண்டு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அதில் இரண்டு நீதிமன்றங்கள் எம்பிக்கள் மீதான வழக்குகளையும் பத்து நீதிமன்றங்கள் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளையும் விசாரிக்கும் என பதிலளித்துள்ளது மேலும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிப்பதற்காக ஆந்திரா பீகார் கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா தமிழ்நாடு தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது இந்த வழக்குகள் அனைத்தும் ஒராண்டிற்குள் முடிவுக்கு கொண்டுவரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏமன் நாட்டில் ஹவுத்தி புரட்சிப்படையினருக்கு எதிராக பொதுமக்கள் பிரம்மாண்ட பேரணி நடத்தினர் ஏமனில் டைஸ் நகரில் யூத் ஆப் டெய்ஸ் என்ற பெயரில் பல்லாயிர பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு ஊர்வலமாக சென்றனர் புரட்சிப் படையினரின் ஆயுத போராட்டத்தால் அப்பாவி பொதுமக்கள் பலரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் மூன்று ஆண்டுகளாக தொடரும் வெடிகுண்டு தாக்குதலாலும் அடக்குமுறையாலும் உறவினர்களையும் தங்களது அடிப்படை உரிமைகளையும் இழந்து தவித்து வருவதாக கூறினர் அவுத்தி புரட்சி படைகளுக்கு எதிராக முழக்கமிட்ட அவர்கள் அமைதியை நிலைநாட்ட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முழக்கமிட்டனர் ஏமனில் அரசுக்கு எதிராக ஈரான் ஆதரவுடன் அவுத்தி படைகளும் அரசுக்கு ஆதரவாக சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படைகளும் போரிட்டு வருகின்றன